இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்க்குறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் வெள்ளூர் ரீக்ரியேஷன் கிளப் ப்ரிப்பேர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ஹண்ட்ரட் 31st March 2017. இப்போ யாரோட புக்கில்? வெள்ளூர் ரீக்ரியேஷன் கிளப். அதனால் சொல்யூஷனில் இந்த புக்ஸ் ஆஃப் வெள்ளூர் ரீக்ரியேஷன் கிளப் அப்படின்னு போட்டுட்டு லெஃப்ட் சைடு டிஆர் ரைட் சைடு சிஆர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ஹண்ட்ரட் என்னைக்கு தேதிக்கு 31st March 2017 ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ஹண்ட்ரட் 31st March 2017 போட்டுடணும். லெஃப்ட் சைடு ரிசிப்ட்ஸு அமௌண்ட் சிம்பிள் இன்னர் காலத்திலும் அவுட்டர் காலத்திலும் போட்டுருங்க. பேமெண்ட்டு ரைட் சைடில் அவுட்டர் காலத்தில் இன்னர் காலம் தேவையில்லாதனால் அவுட்டர் காலத்தில் மட்டும் அமௌண்ட் சிம்பிள் போட்டுருங்க. இப்போ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வந்து 1 for 2016 அன்றைக்கி 3000, ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் வந்து 12000 கொடுத்துருக்காங்க. அதனால் ரிசிப்ட் சைடில் போய் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க்னு போட்டு 3000 கேஷ் பேலன்ஸு பேங்க் பேலன்ஸ் 12000 ரெண்டும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் 15000 போட்டுருங்க. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ன்றது பேமெண்ட், அதனால் பை ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்னு பேமெண்ட் சைடில் 11000 போட்டுருங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு, அதுவும் பேமெண்ட்டு, பேமெண்ட் சைடில் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் 11000 போட்டுருங்க. அடுத்து டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் பவிலியன், டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க 8000, அது ரிசிப்ட் சைடில் போடணும். டொனேஷன் பை டூ டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் பவிலியன் 8000. சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால், பழைய டென்னிஸ் பால்லாம் இருந்திருக்கு, அது சேல் பண்ணி பணம் வருது, அது ரிசிப்ட்டு. அதனால் ரிசிப்ட் சைடில் டூ சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால்ஸ்னு 1500 போடுங்க. நியூஸ் பேப்பர் பாட், நியூஸ் பேப்பர் கிளப்னால நியூஸ் பேப்பர் வாங்குகிறாங்க, நியூஸ் பேப்பர் வாங்குறது ஒரு பேமெண்ட்டு, பை நியூஸ் பேப்பர் பாட்டுன்னு போட்டு பேமெண்ட் சைடில் 500 போட்டுருங்க. ட்ராவலிங் எக்ஸ்பென்சன்றது ஒரு பேமெண்ட்டு, அதுவும் பேமெண்ட் சைடில் பை ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு 4500 போட்டுருங்க. ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு ரிசிப்ட் வந்திருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டு இதில் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து 20000, அது ரிசிப்ட்டு. ரிசிப்ட் சைடில் டூ ரிசிப்ட் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட் 20000 ரிசிப்ட் சைடு போட்டுருங்க. அடுத்து வந்து அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டு, அது ரிசிப்ட்டு. ரிசிப்ட் சைடில் டூ அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டுன்னு போட்டு 1000 போட்டுருங்க. அடுத்து முனிசிபல் டேக்ஸஸ்ன்றது பேமெண்ட்டு, முனிசிபல் டேக்ஸ் கட்டுறாங்க, அது பேமெண்ட்டு. அதில் வந்து பை முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டுன்னு போட்டு டேக்ஸஸ்ன்னு போட்டு 22000 போட்டுருங்க. அடுத்து எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஷேரிட்டோ, ஷேரிட்டி ஷோ நடத்துகிறாங்க, அது எக்ஸ்பென்சஸ் ஆகுது, அது பேமெண்ட்டு. அப்போ வந்து பை எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஷேரிட்டி ஷோன்னு 2000 போட்டுருங்க. அடுத்து பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்ன்றது, அதுவும் பேமெண்ட்டு, அதனால் பை பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்டுன்னு போட்டு 15000 போடுங்க, ஓகேங்களா. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட், நியூ டென்னிஸ் கோர்ட் கட்டுறாங்க, அதுவும் பேமெண்ட்டு 18000 பேமெண்ட்டில் போட்டுருங்க. பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஷோ டென்னிஸ் கோர்ட்டுன்னு பேமெண்ட்டில் போட்டுருங்க, ஓகேங்களா. ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் ஷேரிட்டி, ஷேரிட்டி ஷோ வச்சு ரிசிப்ட் நமக்கு வருது, அது ரிசிப்ட் சைட்டில் போட்டுருங்க. ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் ஷேரிட்டி ஷோன்னு 2500. க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்டு கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்டை பேமெண்ட் சைட்டில் பை பேலன்ஸ் கேரிட் டவுன்னு கேஷ் இன் ஹேண்டுன்னு 8000 போட்டுருங்க. இப்போ என்ன செய்யுங்க, ரிசிப்டையும் பேமெண்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். பேமெண்ட் சைடு அதிகமாக இருக்கும், இங்கே ரிசிப்ட் சைடு குறையாக இருக்கும். குறைவாக இருந்தால் அந்த பேலன்ஸ் எல்லாம் இந்த 92000 வந்து பேமெண்ட் சைடு கூட இருக்க டோட்டலை ரிசிப்ட் சைடும் போட்டுட்டு மேலே இருக்க 1, 2, 3, 4, 5, 6 ஐட்டத்தை கூட்டி ஆட் பண்ணி கழிச்சிங்கன்னா 44000 வருது. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இது என்னவாக இருக்கும்னா, டூ பேலன்ஸ் கேரிட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுன்னு போடுங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸு பேமெண்ட் சைடில் ஆரம்பத்தில் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு பேமெண்ட் சைடில் வரும். இதே இது க்ளோசிங் பேங்க் ஓவர் டிராஃப்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ரிசிப்ட் சைடு வரும் கீழே. அதனால் டூ பேலன்ஸ் கேரிட் டவுன் அந்த பேலன்சிங் ஃபிகர் வந்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டுருங்க கீழே, ஓகேங்களா. அது பேலன்சிங் ஃபிகர்னு எழுதிடணும் ப்ராக்கெட்டில் 44000. இதில் வந்து நீங்கள் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை பொறுத்தல ரெவென்யூ ரிசிப்டாக இருந்தாலும் கேபிட்டல் ரிசிப்டாக இருந்தாலும் ரிசிப்டில் வரும். ரெவென்யூ பேமெண்ட்னாலும் கேபிட்டல் பேமெண்ட்னாலும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னாலும் ரெவென்யூ பேமெண்ட்டுனாலும் பேமெண்ட்டில் வரும். நீங்கள் அதை பற்றி ரெவென்யூவாக கேபிட்டலாக அப்படின்ற பற்றி நீ எதுவும் கவலை வேணாம். ரிசிப்ட்னா ரிசிப்ட்டு, பேமெண்ட்னா பேமெண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது தான் அந்த வருஷம் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டில் வரும், ஓகேங்களா. வேறு அமௌண்ட் ரிலேட்டட் வரக்கூடாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் இன்கம் அதில் வரக்கூடாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அது அடுத்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கும்போது பார்ப்போம். நீங்கள் ரிசிப்ஷன் பேமெண்ட்டை பொறுத்தவரை ஆக்சுவல் ரிசிப்ட்டு ஆக்சுவல் பேமெண்ட்டை மட்டும் நீங்கள் என்ன வேணால் எது வேணாலும் ரெவென்யூவாகவும் இருக்கலாம் கேபிட்டலாகவும் இருக்கலாம், அதை பற்றி நீங்கள் கவலை இல்லை. ரிசிப்டாக இருந்தால் ரிசிப்ட்டில் போடுங்க, பேமெண்ட்னா பேமெண்ட்டில் போடுங்க, அவ்வளோதான் ரிசிப்ஷன் பேமெண்ட், ஓகேங்களா. ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்டு ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் வந்து
ரிசிப்ட் சைடில் ஆரம்பத்தில் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுங்க. க்ளோசிங் பேலன்ஸை க்ரெடிட் சைடில் கீழே பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க் போடுங்க. பேங்க் ஓவர் டிராஃப்டாக இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸை பேமெண்ட் சைடில் என்ன செய்யணும், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங்கில் போடுங்க பேமெண்ட் சைடில் ஆரம்பத்தில். ரிசிப்ட் சைடில் கீழே க்ளோசிங்கில் கீழே என்ன செய்யணும்னா டூ பேலன்ஸ் கேரிட் டவுன் போடுங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வந்தால் அவ்வளோதான். திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாராவது ஒருத்தர் பார்த்து யூஸ் பண்ணால் பிரயோஜனமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஓகேங்களா? தேங்க்ஸ்.